தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் இன்று காலை முதல் பொது போக்குவரத்து இயக்கப்படுகிறது. நாகை பனிமனைக்கு உட்பட்ட நாகை, சீர்காழி, மயிலாடுதுறை, காரைக்கால், வேதாரண்யம், நன்னிலம், பொறையார், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி உள்ளிட்ட 11 பனிமனைகளில் 270 பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. ஒரு பனிமனைக்கு 25-30 பேருந்துகள் மட்டுமே மாவட்டத்தின் எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. முன்னதாக நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளுக்கு நாகை நகராட்சி நிர்வாகம் சார்பாக கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. நாகையிலிருந்து வெளியூர் சென்ற பயணிகள், குறிப்பாக நாகையிலிருந்து நேரடியாக திண்டிவனம் செல்லும் பயணிகள் 6 பேருந்துகளை மாறி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் நேரடியாக பேருந்தை இயக்க வேண்டும் என பயணிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பேருந்து இயக்கப்பட்டதால் வெளியூர் செல்லும் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆ, போதும், வாங்கிங்க சார். ஆ, வாங்கி பார்த்து கொடுக்குறேன். நாகப்பட்டினம், காரைக்கால் இருக்காங்க, பொறையார் இருக்காங்க. டிக்கெட் போடுற மாதிரி
நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற நவநீதேஸ்வரர் ஆலயம். இக்கோவிலில் முருகன் சிங்காரவேலர் என்ற பெயரில் தனி சந்நிதியில் அருள்வாளித்து வருகிறார். இந்த கிராமத்தில் வசிஷ்டர் தங்கியிருந்து காமதேனுவின் வெண்ணையால் சிவலிங்க உருவம் அமைத்து பூஜித்தார். பூஜை முடிவில் அது எடுக்க முயன்ற போது சிவலிங்கம் எடுக்க முடியாமல் சிக்கிய காரணத்தால் இந்த ஊர் சிக்கல் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலில் தனி சந்நிதி கொண்டுள்ள வேல் நெடுங்கனி அம்மனிடம் சக்திவேல் வாங்கி சென்ற முருகன் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது. அன்னையிடம் சக்திவேல் வாங்கும் போது இன்றைக்கும் கோவிலில் உள்ள முருகன் சிலைக்கு வியர்க்கிறது என்பது அதிசயம். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற கோவிலில் கரோனா வைரஸ் தொற்று காரணமாக 5 மாதத்திற்கு மேலாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சூழலில் இன்று முதல் தமிழகத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் பக்தர்களுக்கு பல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு அறிவுறுத்தலின்படி காலை முதல் பக்தர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மீண்டும் பல மாதங்களுக்கு பின் சிங்காரவேலனை தரிசிக்க வந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவங்க அவங்க அந்தம்மா வாங்கம்மா அம்மா இல்ல ஒரு என்ன பார்க்கணும் சாமியை பாருங்கல்ல திருக்கோயிலுக்குள் நுழைய வேண்டும்.
கொரோனா பொது முடக்கத்தில் அரசு அறிவித்த தளர்வை தொடர்ந்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் 5 மாதங்களுக்கு பின் இன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் முகக்கவசம் அணிந்து வரும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பக்தர்கள் தெர்மல் ஸ்கேனர் பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி மூலம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 6ஆம் ஆண்டு நெல் திருவிழா இன்று ஒரு நாள் நடைபெற்றது. நாம் சாப்பிடும் உணவு நஞ்சாக மாறி நாளுக்கு நாள் பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மருத்துவமனையை நாடி செல்லும் சூழல் உள்ள நிலையில் இதனை போக்கும் விதமாக நாம் உண்ணும் உணவு நஞ்சற்ற உணவாக இயற்கை உரங்களால் உருவாக்கி இயற்கை உணவுகளை உண்ண வேண்டுமென நம்மை விட்டு மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து மறைந்தார். அவரின் வழிகாட்டுதலின்படி நெல் ஜெயராமன் ஆண்டுதோறும் நெல் திருவிழா நடத்தி வந்தார். விழாவில் 1000கணக்கான விவசாயிகளை திரட்டி இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை எடுத்து கூறி 2 கிலோ இயற்கை விவசாய நெல்லை வழங்கி வந்தார். இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிலையில் நெல் ஜெயராமன் கடந்த வருடம் புற்றுநோயால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் சீர்காழியில் 6வது நெல் திருவிழா இன்று ஒரு நாள் நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக குறைந்த அளவே சமூக இடைவெளியுடன் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பாரம்பரிய விவசாயத்திற்கு பயன்படுத்தும் அனைத்து பாரம்பரிய நெல் விதைகள் அரிசி வகைகள் விற்பனை செய்யும் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. முன்னதாக மேடைக்கு வருகை புரிந்த தருமை ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து விழாவின் நிறைவில் இயற்கை விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் மணிகளை இலவசமாக வழங்கினார். ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக அதிகளவு பொதுமக்கள் பங்கேற்கும் இந்த நெல் திருவிழா தற்பொழுது கொரோனா தொற்றின் காரணமாக குறைந்த அளவு விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை பாதுகாக்கதே தவிர மருந்து மாத்திரைகள் கிடையாது. உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் மருத்துவ பாழமல்லி தெரியும், பிரிவு முனிவர் லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணார் அந்த பாழமல்லிய எதுவும் கிடையாது. பிரிவு முனிவர் இந்த எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க, அவர் போனது முதுகுவலிக்கு, வந்தது கிட்னி ஃபெயிலியர். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பயம் அக்கப்பக்கத்தில் உள்ள நிலங்களிலிருந்து அழிந்திருக்கிற துருந்து தள்ளு தொலைவார் என்னென்னவோ இவர்களாக இருக்கிறது. ஆனால் காலையில அன்றைக்கு காலங்கள்ல கம்மங்கூழ் நம்முடைய இறைவனே அப்படி சாப்பிட்டார். ஆவுடையார் கோயில் என்கின்ற கோயில்ல மட்டும்தான் முருங்கலரிசி உணவும் கீரை பாவக்காய். அடுத்து கீரப்பாளையம் கண்ணிரமன் கருடன் சம்பா அடுத்து விளந்திர சமுத்திரம் செந்தில்குமார் தங்க சம்பா சிவாயம் நாராயணசாமி
மாப்பிள்ளை சம்பா, மூவனூர் சீதா கணேஷ்குமார், கருடன் கருப்பு தோணி. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.